அனைவருக்கும் வணக்கம். சீனா இந்தியா மீது படையெடுப்பதற்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருப்பது அந்த நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜி ஜின்பிங்குடைய ஒரு பெட் ப்ராஜெக்டாகவே இது கருதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவுக்குள்ள தன்னுடைய இமேஜை பன்மடங்கு உயர்த்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஜி ஜின்பிங் இந்த நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டதாக சொல்லப்படுது. ஆனால் இந்திய இராணுவத்தின் கைகளில் சீனா படுதோல்வி அடைந்திருப்பது ஜி ஜின்பிங்குடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இதனால ஜி ஜின்பிங் இந்தியாவை நான் உடைத்தே தீர்வேன் அப்படின்னு சபதம் எடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இதை யாரும் கற்பனையாக புனையவில்லை நண்பர்களே. இந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக உலகின் முன்னணி பத்திரிகையான நியூஸ் வீக்ல ஒரு முன்னணி சீன பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறாரு. அதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே, வாங்க. கடந்த காலங்கள்ல சீன அதிபர்கள் சீனாவின் மீது தங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோலை, தங்களுடைய லெவலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதற்காக மேற்கொள்கிற வழக்கமான நடவடிக்கை என்ன தெரியுமா? சீனாவுடைய அண்டை நாடுகளின் மீது படையெடுப்பது. இவங்களே படையெடுத்துட்டு அந்த நாடுகள் நமக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குது அப்படின்னு உள்நாட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு சீன இராணுவத்தை கொண்டு மிரட்டுவதும் உருட்டுவதுமாக இருப்பாங்க. 1970களில் நடந்த வியட்நாம் போருக்கு பிறகு சீனா யார் மீதுமே போர் தொடுக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் 50க்கும் மேற்பட்ட நில அபகரிப்பு பிரச்சனைகள்ல சீனா ஈடுபட்டிருக்குது. இத்தனை செய்தும் கூட சீனா யார் மீதும் போர் தொடுக்கவில்லை. அதே சமயத்தில் அந்த எதிரி நாடுகளும் சீனாவின் மீது போர் தொடுக்கவில்லை. அவ்வளவு சாமர்த்தியமாக சீனா இதை செய்து வந்தது அப்படிங்கிறதா உண்மை. இதையே இந்தியா மீதும் பல முறை பயன்படுத்தி இருக்குது. 1960களில் கூட இந்தியா மீது சீனா படையெடுத்ததற்கு மாவோசு தான் தன்னுடைய சக்தியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படி சீனாவுடைய உள்நாட்டில் தனக்கு உயர்வு ஏற்படணுங்கிறதுக்காக இந்தியா மீது படையெடுத்தாரு, திபெத் ஆக்கிரமிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் வரலாறு. இப்பொழுது ஜி ஜின்பிங்கும் அதே தந்திரத்தை தான் கையில் எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா வைரஸ் பிரச்சனையால சீனாவுக்கு உலகம் முழுவதும் பெரும் கெட்ட வேறு ஏற்பட்ட பிறகு அதை மூடி மறைத்துவிட்டு சீனாவின் அதிகார மையத்தில் தன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போய் தனக்கு எதிரிகளே இல்லாம தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஜி ஜின்பிங் வரைந்த திட்டம் தான் இந்தியாவின் மீது படையெடுக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த திட்டம் இந்தியாவின் கைகளில் தவிடுபொடி ஆயிருச்சு. இதனால சீன ராணுவம் ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் ஷோவை நடத்தியிருச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உலகமே எள்ளி நகையாடுது நண்பர்களே. இது ஜி ஜின்பிங்குடைய எதிர்காலத்தையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சீனாவுடைய வழக்கப்படி இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா அது உடனடியாக அவர்களுடைய தலைவர் மீது அந்த பழிய சுமத்த மாட்டாங்க. மாறாக அந்த தலைவர் என்ன பண்ணுவாரு, மத்தவங்க நம்ம மேல பழி சொல்றதுக்கு முன்னாடியே நாம உஷாராயிரணும், நாம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய எதிராளிகள்னு யாரையெல்லாம் கண்டறியறாங்களோ அவங்கள பூராத்தையும் அந்த சீன்ல இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படிங்கறதா உண்மை. இது பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக நடைபெறும். அது கைது நடவடிக்கையாக இருக்கலாம், பதவி பறிப்பாக இருக்கலாம், அல்லது பல சந்தர்ப்பங்களில் அவங்கள வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் போடுறதாக இருக்கலாம், பல சந்தர்ப்பங்களில் ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல தான் இப்பொழுது சீனாவில் இந்த நடவடிக்கைகளை ஆங்கிலத்தில் பர்ஜ் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இப்படித்தான் சீனால இப்பொழுது அடுத்த பர்ஜை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஜி ஜின்பிங். தன்னை யாரெல்லாம் எதிர்க்க கூடும் அப்படின்னு அவங்க கட்டம் கட்டுறாங்களோ அவங்க எல்லார்த்தையுமே இப்பொழுது கைது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் காணாமலாக்க துவங்கி இருக்கிறாங்க. இது உயர்மட்ட அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, இது அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கறதான் கொடுமையே. கடந்த சில ஆண்டுகள்ல மட்டும் இப்படி 10 லட்சம் பேரை சீன்ல இருந்து தூக்கி இருக்கிறாங்க ஜி ஜின்பிங். இப்பொழுது அதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுனால முன்பு இருந்ததை விட இப்போ ஒரு மிகப்பெரிய லெவல்ல பர்ஜ் நடக்க போகுது சீனால அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அதற்கு மிக முக்கியமான காரணமே சீன படைகள் இந்தியாவிடம் மண்ணை கவ்வினதுதான் அப்படிங்கறதான்.
சீன படைகள் இந்தியாவிடம் மன்ன கவியிருச்சு அப்படிங்கிறது தான் இப்பொழுது உலகம் பூராம் இருக்கிற பத்திரிகைகளில் பேசப்படுகிற மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்ட ஜி ஜின்பிங்குக்கு இது மிகப்பெரிய அவமானமாகவே கருதப்படுது. ஜி ஜின்பிங் தான் சீனாவுடைய ராணுவத்துக்கும் தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால நேரடியாக இது அவரை பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நடக்கிறது சீனால. அதனால அங்க வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க, இனி சீன ராணுவத்தில் பல தலைகள் உருளும் அப்படின்னு சொல்றாங்க. சீன அதிபருக்கு விசுவாசம் இல்லாதவங்க அப்படின்னு ஒரு பக்கமும், சீன ராணுவம் இந்தியாவிடம் தோல்வியடைந்ததற்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்னு பலரும் பலிகடா ஆக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. அந்த நடவடிக்கைகளை இப்ப ஜின்பிங் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சீன ராணுவத்தினருக்கு இதுல பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கு சீனால இருக்கிற அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. 43 பேரா அல்லது 60 பேரா அப்படிங்கறதான் கேள்வி. சமீபத்துல வெளிவந்த அமெரிக்காவுடைய ஒரு ரிப்போர்ட் கூட குறைந்தபட்சம் 60 பேர் இறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சீனால பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருது. இதையெல்லாம் ஈடுகட்டும் விதமாக ஜின்பிங் என்ன செய்வார் அப்படின்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் செய்ய போறாரு. என்ன அப்படின்னா, இந்தியா மீது கண்டிப்பாக அவர் போர் தொடுத்தே தீர்வாரு அப்படிங்கிறாங்க. அது லிமிட்டட் வாராக இருக்கலாம், அதாவது லடாக் பகுதியில் மட்டுமோ அல்லது இந்திய சீன எல்லை பகுதியில் மட்டுமே நடக்கிற ஒரு லிமிட்டட் போராக இருக்கலாம், அல்லது வேறு பகுதிகளில் சீனா இந்தியாவுக்குள் ஊடுருவி இந்திய பகுதிகளை பிடிப்பதற்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்தியாவோ இந்த முறை பயங்கர உஷாராக இருக்குது அப்படிங்கிறதா சீனாவுக்கு பெரும் தலைவலியாக இருக்குது அப்படின்னே சொல்றாங்க நண்பர்களே. அதனால லடாக் பகுதியில் மட்டுமில்லை, இந்திய சீன எல்லை முழுவதிலுமே இப்பொழுது சீனா எளிதில் ஊடுருவ முடியவில்லை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக சீனாவுக்கு முடிந்திருப்பதாக சொல்லப்படுது. இன்னொரு ஒரு மாசம் போயிருச்சு அப்படின்னா குளிர்காலம் வந்துவிடும், அதற்கு பிறகு இங்க வந்து போர் தொடுக்கிறதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத காரியம். அதனால ஜி ஜின்பிங் இதை ஒரு பெரும் அவமானமாகவே கருதுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து அவர் தப்பிச்சு வெளியில வரணும் அப்படின்னா இந்தியா மீது போர் தொடுப்பதை தவிர அவருக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இது ஒரு புறம் இருக்க, தனக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டதற்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு பழியை பூராம் ஜி ஜின்பிங் இந்தியா மீதும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீதும் போட்டு இந்தியாவை நான் சுக்கு நூறாக உடைக்க போகிறேன் அப்படின்னு சபதம் போட்டு வருவதாகவும் சில சீன தகவல்கள் சொல்லுது. அவர் சபதம் போட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஜி ஜின்பிங் உடைய நோக்கம் இந்தியாவை உடைப்பது அப்படிங்கிறத ஒருவர் இருவர் அல்ல, பல வல்லுநர்களும் இப்பொழுது வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் கைகளில் தான் அடைந்த தோல்வியை சீனாவால் ஜீரணிக்கவே முடியல, அதனால கண்டிப்பாக இந்தியாவை திருப்பி அடிக்க வேணும், இந்தியாவை பிளவுபடுத்த வேணும் அப்படின்னு ஜி ஜின்பிங் மட்டுமல்ல சீனாவின் பல ராணுவ அதிகாரிகளும் இப்பொழுது வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுது. சீனா இந்தியாவிடம் தோல்வி அடைந்ததில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் பேசப்படுது நண்பர்களே. 70களில் வியட்நாம் போருக்கு பிறகு சீனா எங்குமே போர் புரிந்ததில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு முக்கியமான காரணமே சீனாவுடைய சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லப்படுது. சைக்கலாஜிக்கலாக நான் பெரியவன், உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோன்னு மிரட்டி மிரட்டி சீனா சின்ன நாடுகளை மிரட்டி உருட்டி தனக்கு வேணுங்கிற காரியத்தை சாதித்து வந்ததாக சொல்லப்படுது. 2012 ஆண்டு வரைக்கும் இந்தியாவின் மீதும் இப்படித்தான் செய்து வந்தது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. இதனால சீன ராணுவத்துக்கு உண்மையான ஆக்ஷன், உண்மையான போர் அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஒரு பகுதியை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னா இப்படி சைக்கலாஜிக்கலாக உருட்டி மிரட்டி அவங்களுடைய அரசாங்கம் செய்கிற இந்த டாக்டிக்ஸுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு தங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை சுலபமாக முடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தங்களுடைய நாட்டுக்குள்ள தாங்க பெரும் வெற்றி அடைந்து விட்டதை போல ஒரு பிரம்மையை உருவாக்கி தங்களுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முக்கியமான மோடஸ் ஆபரண்டி இந்தியாவிடம் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். இது சீனாவுக்கு
விழுந்த மிகப்பெரிய அடியாக கருதப்படுது. இரண்டாவது முக்கியமான விஷயமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீனா கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு மெக்கனைஸ்டு வார்ஃபேருக்கு தயாராகி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதர்களை நம்பி போரிடுவதற்கும் அப்பால் நகர்ந்து போய் அதிநவீன தளவாடங்களை கொண்டு போர் புரிவதையே முக்கியமான நகர்வாக சீனா செய்து வந்தது. 30 ஆண்டுகள்ல இந்த மெக்கனைஸ்டு வார்ஃபேரை நோக்கி சீனா நகர்ந்து வந்தது. இதனாலேயே எங்ககிட்ட அவ்வளவு டேங்க் இருக்குது, இவ்வளவு பெரிய பீரங்கி இருக்குது, இத்தனை போர் விமானங்கள் இருக்குது, 5th ஜெனரேஷன் போர் விமானங்கள் இருக்குது, கடற்படை கப்பல்கள் இத்தனை இருக்குது அப்படின்னு உலகுக்கு பயம் காமிச்சுக்கிட்டு வந்தது அப்படின்னே சொல்லணும். இத்தனை தளவாடங்களை, கப்பல்களை, ராணுவ தளவாடங்களை, போர் விமானங்களை வச்சிருக்கிற நாங்க உங்களை எல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சீனா வெறும் வாயில சொல்லி சொல்லியே மிரட்டி காரியம் சாதிச்சு வந்தது அப்படிங்கறதா உண்மை. ஆனால் இந்த முறை சீனாவுடைய மெக்கனைஸ்டு வார்ஃபேருக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இந்திய சீனா எல்லையில சீனா பிரச்சனை ஏற்படுத்தின உடனே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உடனடியாக பீரங்கிகள், டேங்கு, ஃபைட்டர் ஜெட்னு, J-20 போர் விமானம்னு வரிசையா கொண்டு வந்து எல்லையில நிறுத்துச்சு. ஆனால் இந்தியா அதற்கெல்லாம் அசரவில்லை. இந்தியாவும் அதற்கு எதிர்மறையாக தன்னுடைய டேங்குகளையும் போர் விமானங்களையும் பீரங்கிகளையும் கொண்டு வந்து நிறுத்தி சீனாவுடைய மெக்கனைஸ்டு வார்ஃபேருக்கு நாங்க பயந்தவர்கள் அல்ல அப்படின்னு நிரூபிச்சது சீனாவுடைய முகத்துல பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சீனா கடந்த 30-40 ஆண்டுகளாக பெருமளவில் பயன்படுத்தி வந்த இரண்டு முக்கியமான விஷயங்களையும் இந்தியா தவிடுபொடி ஆக்கிடுச்சு. அதனால இப்பொழுது சீனாவுக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை எதிர்த்து அவர்கள் போரிட்டு இனி ஒரு வெற்றியை அடையவில்லை அப்படின்னா உலக அளவில் சீனாவுக்கு அது மிகப்பெரிய அவமானமாக கருதப்படும். சின்ன சின்ன நாடுகள் கூட சீனாவை எதிர்த்து களமிறங்க துணிந்துவிடும் அப்படிங்கிறதுனாலேயே ஜி ஜின்பிங் கண்டிப்பாக இந்தியாவின் மீது நாம் போர் தொடுக்க வேணும் அப்படின்னு உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நமக்கு போர் வரக்கூடாது, நாம் அனைவரும் இந்த உலகத்தில் அமைதியாக இன்புற்று வாழ வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நம் மீது ஒருவர் போர் தொடுத்தாரு அப்படின்னா, நம் உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னா, நம் பூமியை பிடிக்க ஒரு நாடு நம் மீது படையெடுக்குது அப்படின்னா, நாம் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு உலகுக்கு உணர்த்த வேண்டிய தருணம் இது. சீனாவின் இந்த திட்டங்களை இந்தியாவும் உணர்ந்திருக்குது. அதனால இந்தியா எதற்கும் தயாராக தான் இருக்குது அப்படின்னு அந்த வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. நியூஸ் வீக்ல வெளிவந்த இந்த கட்டுரை உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஜி ஜின்பிங் இந்தியாவை உடைக்க போறாரா, அல்லது இந்தியா சீனாவை சுக்கு நூறாக உடைக்க போகுதா அப்படிங்கிற கேள்விக்கு காலம்தான் நமக்கு பதில் சொல்ல வேணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.